இந்த உலகத்திலே அதிக அளவிலான சாப்பிடக்கூடிய கறி மாமிசம் எதுன்னு தெரியுமா? நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க கோழி ஆடு மாடு இப்படின்னா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் அதுதாங்க கிடையாது. பன்றி கறி தாங்க இந்த உலகத்திலே அதிக மக்களால் சாப்பிடப்பட்டுக்கிட்டு வருது. யூஎன் ரிப்போர்ட் படி பன்றி தான் முதல் இடத்துல இருக்குது. இவ்வளோ ஃபேமஸாக சாப்பிடக்கூடிய உணவை சில மதங்கள் முற்றிலும் தடை செஞ்சுருக்காங்க. அதிக மக்கள் சாப்பிடக்கூடிய நாடுகள் பட்டியலில் சைனா முதல் இடத்துல இருக்குது. அதுக்கு பிறகு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸும் இருக்குங்க. ஒரு வருஷத்துக்கு 30,000 பில்லியன் டாலர் மதிப்பளவிலான பொருளாதாரத்தை ஈட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த போர்க் இண்டஸ்ட்ரி. இதன் மூலமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகி இதன் மூலிமா மிகப்பெரிய அளவிலான ட்ரேட் பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போர்க் பல நாடுகளில் ஒரு முக்கியமான உணவாக இருக்குது, ஏன்னா அதில் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீனும் மினரல்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டுமே, யூத மதமும் இஸ்லாம் மதமும் இதை முற்றிலுமாக தடை பண்ணுறாங்க, அது ஏன்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மாடை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிரசவத்தில் ஒரு கன்று தாங்க போடும். ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிரசவத்தில் ரெண்டு குட்டி தான் போடும். ஆனால் இதை வளர்க்குறதுக்கும் பல்வேறு செலவுகள் ஏற்படும். அதாவது காய்கறி கீரைன்னு சொல்லி அதை வளர்க்குறதுக்கு பெருமளவில் ஒரு தொகை போகும். ஆனால் இந்த பன்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிரசவத்தில் 4-8 குட்டி வரைக்கும் போடுங்க. இதை வளர்க்குறதுக்கு பெருசாக எதுவும் தேவைப்படாது. பன்றி வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவிலான கழிவுகளை மட்டுமே சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு உயிரினம். மனிதன் சாப்பிட்டுட்டு போடுற மிச்ச கழிவுகளையும் சாப்பிடும், மனிதன் போடுற கழிவுகளையுமே சாப்பிட்டு வாழக்கூடிய உயிரினமாகவும் இருக்குது. இப்படி கழிவுகளை மட்டுமே அதிக அளவில் சாப்பிட்டுட்டு வாழ்கிறதுனால மனிதர்களுக்கு ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சுங்க. அதனால் இதை வளர்க்குறதுலேயும் பெரிய அளவில் காசு செலவுகள் பொருளாதார செலவுகளும் ஏற்படுறதில்லை. அதனால் இது பெரிய லெவலான ஒரு இண்டஸ்ட்ரியாகவே மாற்றிட்டோம். கோழிகிட்டேருந்து எப்படி முட்டை கிடைக்குதோ அதே மாதிரி ஆடு மாடுகள்டிருந்து குட்டியும் கிடைக்குது, அது போக பாலும் கிடைக்குதுங்க. ஆனால் பன்றிகிட்ட இருந்து எதுவுமே கிடைக்கிறது இல்லை மனிதனுக்கு, ஒன்லி ஒன் இறைச்சி மட்டும். ஸோ இறைச்சிக்காகவே பன்னி நிறைய பேர் வளர்க்க ஆரம்பித்தாங்க. பன்றியோட உடல் உறுப்பும் மனிதனோட உடல் உறுப்பும் ஒரே மாதிரி ஒத்து போகிறதா பண்டைய காலத்திலிருந்தே சொல்லியிருக்காங்க. 1922 ஒரு அகல் ஆராய்ச்சியில் ஒரு பல்லை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனோட பல்லு அப்படின்னா 1922 முன்னாடி வரையுமே இருந்துச்சு. அதுக்கு பிறகு அடுத்த கட்ட ஆராய்ச்சியில் அந்த மனுஷனோட பல்லை எடுத்து டெஸ்ட் பண்ணதில்ல, கடைசியில் அது மனிதனோட பல்லில் ஒரு பன்றியோட பல்லுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் மனிதனுக்கும் பன்றிக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. மெடிக்கல் ஃபீல்டை கூட எடுத்துக்கங்களேன், இப்போ வரைக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு பன்றியோட இதயத்தை எடுத்து தான் டிரான்ஸ்பரண்ட் சர்ஜரி பண்ணி அந்த மனுஷனுக்கு இதயத்தை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணியும் காட்டியிருக்காங்க. ரோமானியர்களாலும் கிரேக்கர்களாலும் தான் பன்றிக்கறியை அதிக அளவில் சாப்பிடப்பட்டு வந்துச்சுங்க. ஆனால் யூதர்களும் கிறிஸ்டியன்ஸும் இஸ்லாமும் இந்த விஷயத்தை முற்றிலும் தடை பண்ணுறாங்க. இந்தியாவை எடுத்துக்கிட்டனாலும் நார்த் ஈஸ்ட் பக்கம், அதாவது சைனா பார்டர் ஒட்டி இருக்கிற பகுதியில், உதாரணத்துக்கு அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா, மிசோரம், நாகாலாந்து இந்த பகுதியிலும் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவிலான போர்க்கை சாப்பிட்டு வர்றாங்க. ரோமானியர் மூலமாக தாங்க ஐரோப்பா முழுவதும் பன்றி கறி இறைச்சி பரவலாக சாப்பிட்ற பழக்கம் வந்தது. பன்றி இறைச்சி அடிப்படையாக உருவாக்கப்பட்ட சாசேஜஸ் ஹாட் டாக்ஸ் போன்ற உணவுகளும் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இப்போது இந்த வகையான உணவுகள் பல்வேறு நாடுகளையும் பரவலாக சாப்பிடப்பட்டு வருது. பன்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோய்களை உருவாக்கிக்கிட்டும் வருது. இதனால தான் பல மதங்கள் வந்து இந்த கறியை தடை செஞ்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் மனிதனோட உடல் உறுப்புகளை ஒத்து இருக்கிறதுனாலையும் இந்த இஸ்லாம் கிறிஸ்துவம் யூத மதம் இதை முற்றிலுமாக தடை பண்ணியிருக்காங்க. சில மதங்கள் இதை தடை பண்ணியிருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து வகையான மினரல்ஸும் ப்ரோட்டீன்ஸும் இருக்கிற ஒரு உணவாக இந்த பன்றி இறைச்சி இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஒன்ஸ் அகைன் வேர்ல்டு 195. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.